உலகளாவிய தமிழ் நெஞ்சங்களுக்கு என் இனிய வணக்கம். இன்றைக்கி வந்து அட்வென்ச்சரஸாக பண்ண போகிறோம், கோகார்ட்டிங். இந்த ஈசிஆர் ரோட்டில் வந்து கார்ட் அட்டாக்னு ஒரு ட்ராக் இருக்குது, அங்கே தான் நாங்கள் இன்றைக்கி கார்ட்டிங் பண்ண போகிறோம். நான் எனக்கும் உனக்கு ரேஸ் வச்சுக்கலாமா? ஆ வா பார்த்துடலாம், நீ என்னான்னு பார்த்துடலாம் வா. அப்போ தோத்தவங்களுக்கு தோத்தவங்களுக்கு என்ன நீ சொல்லு. இந்த ட்ராக் வந்து நீங்கள் ட்ரோன் ஷாட்டில் பார்த்துருப்பீங்க, கர்வ்ஸ்லாம் நிறைய இருக்குது, ஷார்ட் கர்வ்லாம் இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். போகணும், சீக்கிரம் போய் ஓட்டணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இப்போ வந்து ஹரியும் பிரவீனும் ஓட்ட போகிறாங்க. இதில் வந்து ஹரி வந்து பயங்கரமான டிரைவரு, அவர் வந்து இப்போ வின் பண்ணிவிடாருன்னு நினைக்கிறேன், ஏன்னா அவருக்கு ஓட்ட தெரியாது. என்ன ஹரி கண்ட்ரோல் வருதா? பிரவீன் ஹரி ஒன் லேப் முன்னாடி அட்வான்ஸ் ஆச்சாச்சு. ஹரிக்கு வந்து ஓட்ட தெரியாது, இது ஃபஸ்ட்டு லேர்னரு. அவன் நல்லா கார் ஓட்டுவார், அதனால் அதுக்கு நல்லா கண்ட்ரோல் இருக்குது. ஹரிக்கு வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு ஓட்டுறாரு, அதனால் அவருக்கு தெரியாது. சம பரப்பறக்கிறாரு பிரவீன், அவருடைய ஸ்கில்லெல்லாம் காமிக்கிறார். இதில் சுந்தரா டிராவல்ஸ் ஓட்டுறாரு ஹரி. ஹரி மூணாவது ரவுண்டு, மூணாவது லேப், தேர்ட் லேப் ஓவர்டேக் பண்ணியாச்சு ஹரிய. கற்பாமூச்சி வண்டி ஓட்டிகிட்டு வர பாருங்க ஹரி. அடுத்து நாங்கள் ரெண்டு பேரும் ஓட்ட போகிறோம். கோகார்ட்டிங் நான் அது வரைக்கும் பண்ணதில்லை, எப்படி கண்ட்ரோல் தெரியாது. பட் இருந்தாலும் பார்த்துடலாம், ஒரு வழி பார்த்துடலாம், நானா நீயா பார்த்துடலாம், பார்க்கலாம் வா. ஏ அஞ்சாவது ரவுண்டு அடிச்சான்டா அவன், நாலாவது ரவுண்டு. விக்டரியா? ஆ லூசு போயில விட்டுருப்பார் இல்லாட்டி உள்ள கை காட்டுறாரு விக்டரியா அவரு. அரு பயங்கர ஸ்பீடா இருக்காரு, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அஞ்சாவது லேப் அடிக்கலாம். எப்படி இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ்? சம ஸ்பீடு போன போல இருக்கு. வெறித்தனமா வெறித்தனமா இருந்ததா?
அறுபது எக்ஸ்பீரியன்ஸ் இப்போதான். Brothers my guys, know that they fly, know that they ride or die. I keep boys by my side, CJ Ack, now I gotta roll with ice. Cody's brothers my guys, know that they fly, know that they ride or die. I keep boys by my side, CJ Ack, now I gotta roll with ice. Ride or die, 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 ride or die. என்ன சார் பண்றீங்க? ரேஸ் பண்றீங்க? நான் ஸ்பீடு தெரியுமா? ஐயோ, இது எடுக்க முடியவில்லை. பெல்ட் போட்டு எப்படி எடுக்க முடியும்? ஐயோ, அவன் என்ன பண்றான்? லஞ்சு லஞ்சு வா, எங்க எங்க மட்டும் சொல்லு. எனக்கு நமக்கு கவுந்திரமோன்னு ஒரு பயம் வந்துடுச்சு. எனக்கு போயிட்டு பிரேக் அடித்து வந்தேன் டேர்னிங்லலாம். இவனுங்க அப்படியே ஓட்டுறானுங்க, நான் பிரேக்கை அப்ளை பண்ணி தான் வந்தேன். எனக்கு அதனால தான் பயம், இல்லாட்டி நான் இன்னும் ஃபாஸ்ட்டாக வந்திருப்பேன். இங்கெல்லாம் வெறித்தனமாக போனேன் நான். இப்போ வந்து நாங்கள் ரெண்டு பேர் தோத்துட்டோம், நானும் ஹரியும். அதனால் இப்போ சாம்பியன் ஆஃப் சாம்பியன் நடக்கும்போது இவன் பிரவீனும் பாலாஜியும் அவங்களுக்குள்ள போட்டி, வெறித்தனமான ஓட்டுறவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ள போட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
அடிக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. சரி, சாம்பியன் ஆஃப் சாம்பியன்னா யாரு? சாம்பியன் ஆஃப் சாம்பியன் வந்து ரெண்டு பேரும் டிரா. டிராவா? ஆமா, டிரா தானே இது. ஆமா, வின் பண்ணிருக்க வேண்டியது. ஏன்னா விட்டு கொடுத்துறால ரெண்டு பேரும் டிரா. ரெண்டு பேரும் நல்லா செமையா ஓட்டுறீங்க. டேய், ஸ்டார்டிங்ல உள்ள லீட்ல இருந்தேன். டேய், நான் அதுக்கு அப்படியே கிராஷும் இன்க்ளூடட் அங்கிள். கிராஷ் பண்ணால அவுட் தான். ஏன்னா நம்ம ஸ்டெடியா ஓட்டணும், நம்ம கண்ட்ரோல் பண்ணி ஓட்டணும். சோ அவன் கிராஷ் பண்ணதுனால நான் கொஞ்சம் அவனுக்கு வந்து இடம் விட்டேன். அதனால வந்து மேபி டிரா ஆயிடுச்சு. எல்லாமே ஹரி மாதிரி தான் ஓட்டுறாங்க, அதனால ஹரி ஜாலியா ஓட்டிட்டு வராரு. வராரு ஹரி, அவனுக்கே தெரியாம அவனை ஓவர்டேக் பண்ண விட மாட்டான். பின்னாடி ஒருத்தன் நல்லா ஓட்டிக்கிறான், செம்மையா ஓட்டிக்கிறான். பின்னாடி ஒருத்தன் அவனை ஓவர்டேக் பண்ண விட மாட்டான். கிட்டத்தட்ட ஒரு 20th வீடியோலேயே இங்கே வந்து நாங்கள் எடுக்கணும்ட்டு ட்ரை பண்ணோம். அப்போ மழை காலம் முடியல, அது 3rd time இது நாங்கள் வரோம். ரொம்ப நாளாக நாங்கள் கோகார்ட் பண்ணிட்டு இன்றைக்கி தான் அதை நாங்கள் அச்சீவ் பண்ணோம். இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு ஒர்த்து தான். நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது, செம எக்ஸ்பீரியன்ஸ். பின்னாடி ஒருத்தவன் செம்மையாக ஓட்டுற வருந்தான், அவனை நீ ஓட்டுக்கே பண்ண விட மாட்டேன். அதுக்கு தான் ஓட்டுறது. இங்கே வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்லாம் இருக்குது, ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம், கூல்ட்ரிங்க்ஸ்லாம் இருக்குது. இந்த இடத்தோட லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அதில் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இது ப்ரைஸ் வந்து ஒரு பர்சனுக்கு 300 rupees, 5 minutes. அதில் 5 minutes எப்படி ஒரு 10 rounds வந்துடுது, கிட்டத்தட்ட ஃபாஸ்ட்டாக சுற்றணும்னா. அதுவே கஷ்டமாக இருக்குது. 5 minutes வலிக்குது, அந்த 5 minutes கை வலிக்குது. 5 minutes தான் ஓட்ட முடியும் போல், அதுக்கு மேலே ஓட்ட முடியாது. நாங்கள் 4 பேருமே ரொம்ப என்ஜாய் பண்ணோம், செம்ம ஜாலியாக இருந்தது. அரி, உனக்கு எப்படி இருந்தது? என் டிரைவிங்கை பார்த்துமா அப்படி கேட்குறீங்க? ஃபியூச்சர் ஆகிட்டு ஓட்டிட்டு இருந்த ஒரு பொண்ணை நீ ஓவர்டேக் பண்ணிட்டேன். அந்த பொண்ணை இடிச்சு நின்றுச்சு. நான் பிரவீன், செம்பாரியோட ஓட்ட ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் குணா, ஹரி, பிரவீன்.